அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேவியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெலாம் வந்து சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் பட்டை, ஏலக்காய், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். கூடவே சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுக்கோங்க. இது கூடவே பிரியாணி எலையும் சேர்த்து நல்லா தாளிச்சிருங்க. அது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் எண்ணெயிலே போட்டுருங்க. கருகிறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுட்டு மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், இல்லை தேவைப்பட்டால் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சிக்கன் வந்து ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து சொட்டே பண்ணிவிடுங்க. அது கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 வாட்டி பிரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தேவைப்படாது, அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை அரைச்சி சேர்த்துட்டு ஒரு 8-10 மிளகையும் இதில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளியும் நம்ம போட தான் போகிறோம், அதனால் தயிர் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ்டு தக்காளியை வந்துட்டு அறுத்து நல்லா அரைச்சி இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வந்துட்டு பொரிய விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஆட் பண்ணோம். இப்போ தக்காளியும் வந்துட்டு நல்லா சேர்த்து ஒரு கொதி நல்லா வந்தோடனே நம்ம குக்கரை வந்துட்டு விசில் போட்டுடலாம். 1-2 விசில் நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா 1 விசிலே போதுமா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்துட்டு மல்லித்தலையை வந்து கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.